வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நார்மல் பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நான் நம்ம சேனல்ல வந்து ரொம்ப முன்னாடி வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து பிளவுஸ் கட்டிங் வீடியோ. இப்போ வந்து நான் புதுசா வந்து இந்த வீடியோல வந்து நான் பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு நான் போட போறேன். இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் கட் பண்ணி சொல்லித்தாங்க அப்படின்னு. அது மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது புரியுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ புதுசா வந்து நிறைய பேர் வந்து பிளவுஸ் கட்டிங்க்கு வந்து புதுசா கத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய கிளாஸஸ்க்கும் போறாங்க. ஆனா கிளாஸ் போய் வந்து நம்மளுக்கு அந்த பிளவுஸ் கட்டிங் வந்து அந்த பினிஷிங் சரியா வர மாட்டேங்குது, அந்த கட்டிங் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி வந்து தெளிவாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நான் இந்த வீடியோல வந்து சொல்லி தரப்போறேன். நான் நார்மலா வந்து இதுல அளவு பிளவுஸ் நான் வச்சிருக்கேன். அந்த அளவு பிளவுஸ் வச்சு அந்த அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம அளவு எடுத்து இந்த பிளவுஸுக்கு வந்து மார்க் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து அளவு பிளவுஸ் வந்து அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா அது வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது தெளிவா வந்து புரியாது. அந்த ஹார்ம் ஹோல் எல்லாம் வந்து கரெக்டா ஈவனா வராது, நம்ம செட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து அளவு எடுத்து இன்ச் பை இன்ச்சா வந்து பார்த்து நம்ம மார்க் பண்ணும்போது தான் அதனுடைய அளவும் நம்மளுக்கு தெளிவாகவும் புரியும். நம்ம பிளவுஸ் வந்து அப்படியே போட்டு நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நமக்கு நீட்னஸ் வராது. இப்போ நான் வந்து ஒரு பிளவுஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 மீட்டர் பிளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு அளவு பிளவுஸ் வந்து நான் தனியா இந்த மாதிரி வந்து அளவு பிளவுஸ் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ இந்த அளவு பிளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு பிளவுஸில் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வந்து அளவு எடுத்துகிட்டு நம்ம இந்த பிளவுஸில் மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளவுஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மீட்டர் பிளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 80 கிளாத்து போதும் அப்படின்னாலும் நீங்கள் 1 மீட்டர் கிளாத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படி எதனா மிஸ்டேக்ஸ் ஆனால் கூட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுலேருந்து. அதே மாதிரி வந்து பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிற கிளாத்துலேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ண முடியாது, உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். அதனால் நார்மலாக வந்து ஒரு பிளவுஸ் கட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டர் வருது பாருங்க, இந்த கரை வர சைடு வந்து எனக்கு எதிர் சைடில் வந்து நான் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய சைடில் வந்து இந்த மடிப்பு பாகம் வருது பாருங்க, இந்த மடிப்பு பாகம் வர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்போ நார்மலாகவே ஒரு பிளவுஸ் மார்க் பண்ணும்போது நம்ம இதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம் கிளாத்து. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ணும்போது ரொம்ப அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும் இதில் இந்த பிளவுஸில், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம கட் பண்ணும்போது நம்ம அந்த கிளாத்து வந்து நம்மளுக்கு ஃப்ரிங் மாதிரி வந்து ரொம்ப இதாக இருக்கும் இந்த கிளாத்து. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மடிப்பெல்லாம் இல்லாம நல்லா நீட்டா ஹைன் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும், மார்க் பண்ணவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்கேல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்கேலில் வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பாருங்கள் இந்த கிளாத்தோட 2 இன்ச் அளவுக்கு நான் கிளாத்து விடுறேன். நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றதுக்காக நான் அங்கங்கே ஒரு ஒரு மார்க் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்கேல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுடலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த 2 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து தச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை மடித்து தச்சுக்கலாம். இந்த சைஸில் வந்து நம்மளுக்கு பட்டையாக வந்து இடுப்பு பேக் சைடு மடிக்கிறதுக்காக கிளாத் வந்துடும். இப்போ ஸ்ட்ரெயிட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நம்ம பிளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஈவனாக இந்த பிளவுஸை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே பாட்டம் பாருங்கள், இந்த பாட்டம் லென்த்து வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அளவு எடுக்கும்போது இந்த பிளவுஸ் வந்து நீட்டாக வந்து நம்ம போட்டுட்டு அளவு எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீட்டாக நம்ம வச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் சைடு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம மார்க் அளவு எடுக்கும்போது கொஞ்சம் மார்க் வந்து மாறி போயிடும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ லென்த் வந்து 14 இன்ச் அளவுக்கு இருக்குது, பிளவுஸோட லென்த்து 14 இன்ச் அளவுக்கு. இப்போ பிளவுஸோட அகலம் வந்து எப்படி எடுக்கணும்னா பாருங்கள், இந்த ஹார்ம் ஹோல் வருது பாருங்கள், இந்த ஹார்ம் ஹோல்லேருந்து இந்த சைடு ஹார்ம் ஹோல் வருது பாருங்கள், இந்த ஹார்ம் ஹோல் வரைக்கும் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அளவு எடுக்கும்போது இந்த 2 ஸ்லீவும் வந்து இப்படி மேல் பார்த்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ 19 இன்ச் அளவுக்கு அகலம் இருக்குது, 14 இன்ச் அளவுக்கு லென்த் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பிளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த லைன் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைன்லேருந்து 14 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயும் வந்து அந்த 14 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ லென்த்துக்கு வந்து பேக் மட்டும் ஒரு 14 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அந்த மார்க்குலேருந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பேக் மட்டும் இந்த பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
நெக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன். ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த மார்க்கில் வந்து இந்த ப்ளவுஸ் வர்ற மாதிரியும் இந்த மடிப்பு வந்து இந்த மடிப்பு சைடு வர்ற மாதிரியும் வச்சுட்டு இந்த ஷோல்டர் கிட்ட வந்து கரெக்டாக இந்த நெக்கு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு இங்கே நெக்கு கிட்ட நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்கோட ஒரு கைட் அளவுக்கு வெளியே உள் சைடு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து நெக்கோட லென்த்தும் வந்து நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நெக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்கோட அளவு வந்து நம்ம இந்த மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம் பாருங்கள், 2.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. சேம் அதே 2.5 இன்ச்சுக்கு வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனும் நம்ம போட்டுடலாம். இப்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு நெக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டுமே நான் வந்து லைட்டாக இந்த கார்னர் மார்க் பண்ணிவிட்டு இந்த பெண்டு வந்து நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த பெண்ட் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து ப்ளவுஸோட நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போது ஷோல்டர், இப்போ இந்த ஷோல்டருக்கு பாருங்கள் நெக்கிலேருந்து இந்த ஹாம் கோல் ஜாயிண்ட் வருது பாருங்கள், அந்த ஜாயிண்ட் வரையும் அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள். இங்கேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் 2 இன்ச் அளவுக்கு வந்து நெக்கோட ஷோல்டர் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போது அதே 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது எதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஹாம் கோல் வந்து ஜாயின் பண்ணுவோம், ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். அப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் இது எடுத்திருக்கேன். அது எக்ஸ்ட்ரா மார்க் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹாம் கோல் அளவு எடுத்துக்கலாம். ஹாம் கோல் அளவு வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறும். ஒரே சைஸாக இருந்தாலும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளால் ஹாம் கோல் வந்து வைக்க முடியாது. நான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருக்கேன், இந்த ஹாம் கோல் வந்து இந்த சைஸுக்கு 1/2 இன்ச் வரும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சின்ன சைஸாக இருந்தாலும் கை வந்து அவங்களுக்கு ஹாம் கோல் வந்து பெருசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஹாம் கோல் வந்து 5.5 இன்ச் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதே அளவுக்கு வந்து வேறு ப்ளவுஸ் வேறு அளவு ஆளுக்கு வந்து 5 இன்ச்சும் வரலாம், 6 இன்ச்சு கூட வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்படி அளவு ப்ளவுஸ் தரலைன்னா நமக்கு ஹாம் கோல் வந்து நம்ம அளவு எடுத்து தான் அதை மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் வருது பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த அளவுக்கு அந்த லென்த் இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து நான் வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து நான் 5 வைக்கும்போது பாருங்கள் இது வந்து ஹாம் கோலுக்கு மேலே வருது, அந்த மாதிரி வரக்கூடாது. நான் 5.5 இன்ச் வச்சுக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போது இது வந்து ஹாம் கோல் வந்து 5.5 இன்ச்சு மார்க்கிங். இது இப்போ இங்கேருந்து நம்ம ஃபுல் லென்த்து 5.5 இன்ச் வச்சுருக்கோம். அதே 5.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹாம் கோலும் 5.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து 5.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸோட அகலம் வந்து 19 இன்ச்சு இருந்தது பாருங்கள், இந்த மாதிரி 19 இன்ச்சில் இருந்தது. அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக மடித்து டிவைட் பண்ணும்போது பாருங்கள் 9.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ 19 இன்ச்சில் வந்து நம்ம பாதி எடுத்துக்கிறோம், பாதி வந்து 9.5 இன்ச் அளவுக்கு நம்ம வைக்கிறோம். 9.5 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே கீழே அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே வந்து அந்த 9.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். மேலே எவ்வளோ நம்ம மார்க் பண்ணிக்கோமோ அதே அளவு தான் கீழே மார்க் பண்ணணும். சில பேர் வந்து கிராஸ் எடுத்து மார்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம டாட் ரெண்டு பிடிப்போம் பாருங்கள், அந்த டாட் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த கீழே வந்து நம்மளுக்கு அந்த அளவு வந்து சின்னதாகும். அதனால் இப் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து ஹாம் கோலோட லென்த்து அளவு 5.5 இன்ச் அளவுக்கு நான் ஒரு லைன் போட்டுடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதனுடைய அகலம் வந்து 9.5 இன்ச் அளவுக்கு அங்கேயும் வந்து ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே ஸ்ட்ரெயிட் எடுத்து அதே 9.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடுறேன். இப்போ சைடில் கிளாத்துக்கு வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறேன். இந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லைன் போட்டுடலாம்
பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பேக் மார்க் பண்ணிட்டோம். நான் சைடில் வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் விடுவேன் எப்போவுமே. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா கிளாத் வரும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் ஒரு 4-5 தையல் போட்டு வச்சாலும் சில பேர் வந்து குண்டாயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிரித்து விட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் அளவுக்கு விடுவேன். சில பேர் ரொம்ப கம்மியாக விட்டு கரெக்டாக தைச்சிட்டு ஒரு 3 தையல் போடுற மாதிரி தைச்சிட்டு கிளாத்தே இருக்காது. அப்போ வந்து நம்ம லாஸ்டில் வந்து பிரிக்கவும் முடியாமல் அந்த ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போய் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பிரித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவே கிளாத்து விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த ஹாம் கோல் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போது இந்த ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து எப்போவுமே வந்து இந்த பேக்கில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு அந்த ரவுண்டோட பேக் சைடில் மட்டும் 1.5 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடு வரும்போது 1 இன்ச் வர்ற மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுப்போம். இப்போ பேக் சைடில் வந்து 1.5 இன்ச் இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் வருது பாருங்கள், இந்த லைன்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் வந்து நம்ம இங்கேருந்து தான் எடுக்கணும். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு ரவுண்டு எடுத்துக்கணும். இந்த ஹாம் கோல்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு ரவுண்டு எடுத்துக்கிட்டு நம்ம இது கீழே தான், அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம். இங்கே மேலேருந்தே எடுக்கும்போது வளைச்சிடக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் வந்து மேலே வர்ற மாதிரி வந்து தூக்கிடக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஹாம் கோல் கிட்ட வந்து நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி லூஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் எப்படி கட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த நெக்லேருந்து நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே ஷோல்டரும் வந்து நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஷோல்டரும் கட் பண்ணிவிட்டு இந்த ஹாம் கோலும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தள்ளி நகர்த்து கீர்த்து கட் பண்ணாலும் நம்ம அந்த ப்ளவுஸு ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்காது, கரெக்டாக வர்ற மாதிரி இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நான் பேக் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது நம்மளுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக இந்த மார்க்கிங்கில் வந்து லைட்டாக நான் வந்து ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து சென்டர். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நாச்சு போட்டு இந்த பேக்கை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து பேக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும், கட் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கட்டிங் தான் ஃபஸ்ட்டு வந்து மெயின். நம்ம கட் பண்ணுறது வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா தைக்கும்போது வந்து நம்மளை கரெக்டாக வந்துடும். அப்போ ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைச்சிரும். அதனால் நீங்கள் கட்டிங் வந்து நல்லா வர்ற மாதிரி வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்களன்னா அதுக்கப்புறம் தைக்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். தைச்சிட்டிங்களன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவு நம்ம எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் சைடு வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் கட் பண்ணோம் பாருங்கள், அதுக்கு எதிர் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து அதே மாதிரி வந்து மடிச்சிருக்கோம் பாருங்கள், அப்படியே 4 மடிப்பாக வர்ற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் மடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து 4 கிளாத் வரும், இது 1, 2 வரும், இதில் வந்து 2 ஜாயிண்ட் ஆகிருக்கும். மொத்தம் 4 கிளாத் வர்ற மாதிரி இது அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம 4 லேயராக வந்து இதை மடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ளவுஸ் வந்து கீழே வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஈவன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஈவன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து கைக்கு மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இது வந்து கீழே மடிப்படுற அளவு. மடிப்போட அளவுனால் நம்ம ஹெம்மிங்கோட அளவு இது. இப்போ ஹெம்மிங் அளவு இந்த அளவுக்கு நம்ம போயிடும். இப்போ மேலே நம்ம ஜாயின்ட் பண்ணுவோம்ல, ஸ்லீவ் ஜாயின்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜாயிண்ட் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக இது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு
பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு அளவு பண்ணிட்டோம். இது வந்து நம்ம மடிக்கிறதுக்காகவும் தைக்கிறதுக்காகவும் நம்ம இதிலே சேர்த்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு, கீழே பாட்டம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம இந்த கையை வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கையை வந்து இந்த சைடு ஜாயிண்ட்டு மடிப்பு ஈவனாக வர்ற மாதிரியும் கீழே வந்து அந்த ரவுண்டு ஈவனாக வர்ற மாதிரியும் நான் இந்த மாதிரி வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த அளவுக்கு நான் இதை வச்சுட்டு இப்போது ஸ்லீவ் வந்து இந்த அளவுக்கு ஈவனாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மடிப்புலேருந்து வச்சாச்சு. இங்கே வந்து அந்த ஹாம் கோல் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு, இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் வச்சுருக்கேன். சைட்லேயும் அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போது மார்க் எப்படி பண்ணிக்கலாம்னா, இந்த ஜாயிண்ட் வருது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஒரு லைன் இந்த மாதிரி பாருங்கள். இது ஸ்லீவோட லைன் போட்டுட்டேன். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கிட்டு இது ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே பேக்கில் வந்து ஒரு பாதியாக எடுத்துக்கிட்டு இந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு பாதி இருக்குது பாருங்கள், அந்த பாதிக்கு ஒரு மார்க்கு. ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட்டில் வந்து ஒரு மார்க்கு. இப்போ ரெண்டு மார்க் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்கில் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் லைன் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விரல் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நம்ம திருப்பும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் நம்ம பண்ணிக்கிட்டோம் பேக் சைடில் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், ஸ்லீவோட சைடு. இங்கே வந்து சுற்றால் வந்த ஹாம் கோல் கிட்ட, இங்கே வந்து அந்த கையோட லென்த்து. இப்போ நம்ம இது கிளாத் எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஸ்லீவ் வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை ப்ளவுஸில் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த மார்க்கும் சைடில் வர மார்க்கும் மேலே ப்ளவுஸோட லென்த்து மார்க்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் போட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வெளி சைடில் ஒரு மார்க் இருந்தது பாருங்கள், பேக் சைடில். அந்த பேக் சைடுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்படி வெளி சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வெளி சைடு மார்க் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்கும். இது வந்து ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு மாறும். ஒரே அளவு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஒன்று வந்து லோவாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், இது வந்து கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் நார்மலாக வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோன்னா அந்த கைக்கு வந்து நம்மளுக்கு ஈவனாக வர மாதிரி இருக்கும். இல்லை அதிகமாக மார்க் பண்ணாலும் கம்மியாக மார்க் பண்ணாலும் அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அப்புறம் அந்த ப்ளவுஸ் போடும்போதும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கையில் வர சுருக்கும், அந்த லூஸு இல்லைனா இழுத்து பிடிக்கிறது டைட்டாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத்து நான் எந்த அளவுக்கு இருக்குது, 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு நான் இது லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கரெக்டாக வந்து இந்த அகலம் வருது பாருங்கள், ஸ்லீவோட அகலம். அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து வெளி சைடில் அந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருப்பாருங்க பேக் சைடு, அதுவும் வந்து நம்ம அந்த ஸ்லீவ் கிட்ட வரும்போது கரெக்டாக அதுக்குள்ளே வர மாதிரியே வந்து கரெக்ட் பண்ணிடணும். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி வெளியில் போகிற மாதிரியும் வந்து மார்க் பண்ணக்கூடாது. இப்படி வெளியில் அந்த வெளி சைடு போனாலும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு லூஸ் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவோட மார்க்கு, இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது பேக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பேக் மார்க் தான் நம்ம கட் பண்ணணும். பெண்டு எடுத்துக்கிட்டு அந்த லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைட்லேயும் வந்து நான் கட் பண்ணிடுறேன், சைட்லேயும் கட் பண்ணிட்டேன். இப்போ இது சென்டரை தெரியறதுக்காக நம்ம சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ சைடு ஜாயிண்ட்டு தெரியறதுக்காக சைட்லேயும் ஒரு நாச் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டோம். இது வந்து சைடு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு நாச் போட்டாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நாச் போட்டுக்கிட்டோம். இதை வந்து நம்ம ரெண்டாவது ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். இது ஒன் சைடு நம்மளுக்கு மார்க் வருது. இப்போ இது உள் சைடு வருது பாருங்கள். இந்த உள் மார்க் வந்து ஃப்ரண்ட்டோட மார்க்குன்னு அளவு இது. இப்போ இந்த ஃப்ரண்ட் மார்க் அளவு வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் நம்ம நாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி, அதே மாதிரி இந்த லென்த்து வருது பாருங்கள், அந்த லென்த்துக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு தள்ளி வர மாதிரியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிராஸ் வந்து லைட்டாக நம்ம வளைச்சிட்டு
ஃப்ரண்ட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணியிருக்கோம். இது பேக்கில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, பேக்கில் வந்து அப்படியே தான் இருக்கும். பாருங்கள் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வளைச்சி உள் சைடு வளைச்ச மாதிரி கட் பண்ணுவோம். பேக் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக மேடாக பெண்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் பேக்கு வந்து ஒன் சைடு கட் பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் சைடு வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் இருக்கிற பிட்டு வந்து இது தான். இப்போ இதுலேயே நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஜாயிண்ட் மடிப்பு இருக்குது பாருங்கள், இது வந்து ஓப்பன் சைடு வந்து இதோடைய சைடு வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போ ஜாயிண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிசைன் கூட வருது பாருங்கள், இந்த பிரிண்ட் எல்லாம் வருது. இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து ஸ்லீவ் கிட்ட வரும், இல்லை வெளியில் தெரிகிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கட் பண்ணி போடுவாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்துடுச்சுன்னா இது வந்து உள்ளே நம்மளுக்கு கவர் ஆகிடும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம சைடு வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பேக் எடுத்து நம்ம கரெக்டாக ஈவனாக வந்து இந்த மடிப்பு இருக்குது, இந்த சைடில் கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத் அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே இந்த ஷோல்டர் அளவுக்கும் வந்து இந்த கிளாத்து வருதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஈவனாக வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதிலே வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள், ஷோல்டர் லைன் போட்டாச்சு. இந்த ஹாம்கோல் லைனும் வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த லைன் போட்டிருக்கோம், அதே அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் சைட்லேயும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த நெக்லேயும் ஒரு லைன் நான் போட்டிருக்கேன், பாதி தூரம் வரையும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பேக் வச்சு அந்த ஹாம்கோலும் சைடு ஷோல்டரு இந்த நெக்கோட அகலமும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கு போகிறோம் பாருங்கள். இப்போ எடுத்தோடனே இந்த ரவுண்டு நம்மளுக்கு தெரியுது, சைடில் மார்க் பண்ணியிருக்கோம், ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம், இது வந்து நெக்கோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஹாம்கோல் வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து ஒரு 1 இன்ச் வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போது உள் சைடு வந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள ஒரு லேயர் வந்து நம்ம மார்க் பண்ணி போகிறோம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு லைன் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வளைச்சி உள்ளே வந்து கொஞ்சம் குழியாக வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி வந்து ஸ்லீவுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ பேக்கில் வந்து அகலமாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரியும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஹாம்கோல் ரெடி, இது சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து இந்த ஷோல்டர் நான் வந்து இதுலேயும் வந்து ஈவனாக வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த நெக்கோட லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது ஊக் பட்டி நான் எடுத்திருக்கேன். இது நெக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது பட்டியோட லென்த்து வந்து நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த லென்த்து வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நெக்கோட வளைவு வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. லென்த்து மேலே லென்த்து பார்த்துட்டு கீழேயும் ஒரு லென்த்து பார்த்துட்டு ஒரு பாக்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து ரொம்ப வளைவாக வேணுன்றவங்களுக்கு ரொம்ப கிட்ட வர மாதிரியும் கொஞ்சம் மேலோட்டமாக வரணுன்றவங்களுக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது பட்டியோட லென்த்து, இந்த பட்டி லென்த் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ சென்ட்ரு வந்து அந்த பட்டி சென்ட்ரு பட்டி அந்த டாட்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த சென்ட்ரு டாட் இருக்குது பாருங்கள், அந்த சென்ட்ரு டாட்டும் இந்த பட்டியோட லென்த்தும் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஷோல்டரோட லென்த்தும் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஷோல்டருக்கு வந்து ஷோல்டர் ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு இந்த பட்டி வருது பாருங்கள், இந்த பட்டி கிட்ட மட்டும் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த பட்டிக்கிட்ட ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பட்டி சைடும் சென்ட்ரும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ சைடில் வந்து இந்த ஹாம்கோல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கும் சைடில் இந்த பட்டியோட ஜாயிண்ட்டும் ஈவனாக வச்சுட்டு நான் இந்த ஹாம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட இந்த ஹாம்கோல் அளவு வச்சுட்டு இந்த பட்டியோட அளவு இங்கே ஒரு மார்க் நான் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 3 அளவு பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் சென்ட்ரு சைடில்.
மார்க் பண்ணியாச்சு. டாட்டோட அகலம் வந்து நம்ம அந்துக்கு போகிறோம். இப்போ இந்த டாட்டோட பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பாயிண்ட்டும் இந்த பட்டியோட லென்த்தும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பட்டியுக்கும் இந்த டாட்டுக்கும் அந்த மார்க் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது அதே அளவுக்கு அங்கேயும் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஷேப்பெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த டாட்டோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு நான் இதை நான் பண்ணிட்டேன். இந்த அரை இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்காக. இப்போ இது லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஷேப் எடுத்து நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த ஷேப்லேருந்து லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி நம்ம சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இது சென்டர், பட்டியோட சென்டர். இப்போ இது வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இது ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஃப்ரண்ட்டு இப்போ ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது வந்து ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே நான் இதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாத்து வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எக்ஸ்ட்ரா வர கிளாத்து வருது பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சுட்டு நான் பட்டி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பட்டிக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டை வந்து நான் அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து வச்சு எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைனை வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கீழே வந்து நம்மளுக்கு அளவு லென்த்து வந்து எந்த அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக இது வந்து நம்ம மடித்து தைக்க போகிறது தான், அதனால் கொஞ்சம் லென்த்து பெருசாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈவனாக தான் மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து மடிச்சுட்டு மிச்சம் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சின்னதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு மடிக்கிறது கிளாத் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எப்பவும் போல் வந்து இந்த பட்டியோட ஒரு அரை இன்ச் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் 2 இன்ச் அளவுக்கு சென்டர் இருக்குது. நான் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா இது மடித்து தைக்க மேலே வந்து நம்ம ஜாயிண்டிங் போயிடும், கொஞ்சம் கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் எல்லா கிளாத்தும் நான் இந்த மாதிரி விட்டுட்டு தான் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எடுத்துகிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஷேப் கிட்ட வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த பட்டியில் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும், அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் தள்ளி அந்த ஷேப் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இந்த பட்டி அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஷேப் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது சென்டர் வந்து இந்த டாட் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த அளவில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் பட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பட்டிக்கு வந்து தனித்தனியாக அளவு எடுத்து இங்கே ஒரு அளவெல்லாம் எடுத்து நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிங்கனாவே பட்டி ரெடி. இப்போது பாருங்கள் இப்போ பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி போகிறோம். இந்த டாட்டு தான் வந்து ரொம்ப மெயினான மார்க்கிங்கு. ஷேப் அந்த டாட்டு வந்து ஷேப் மாறிடுச்சுனாவே அந்த நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் வந்து கரெக்டாகவே இருக்காது, அந்த கப் ஷேப்பும் வந்து ரொம்ப வந்து தள்ளி தள்ளி போயிடும். அது வந்து அதனால் வந்து நம்ம எப்படி வந்து இது புரிஞ்சு ஈஸியாக மார்க் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா தெளிவாக பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நீங்களும் மார்க் பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ சென்டர் இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இந்த கப் ஷேப்பு இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டாட்டோட லென்த்து, இப்போ டாட்டோட லென்த்து நான் எடுத்துக்கிறேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு டாட்டோட லென்த்து இந்த சென்டர் ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் பாருங்கள். அந்த கிளாத்துலேருந்து இந்த பட்டியை வச்சுட்டு இந்த டாட்டு ஸ்ட்ரெயிட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு மார்க்கு. இந்த டாட்டோட மார்க் பண்ணியாச்சு.
அப்புறம் இந்த அகலம் வந்து மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த டாட்டோட அகலமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு இந்த டாட்டோட லென்த்து கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த டாட் இதே மாதிரி பிடிச்சிட்டு இந்த கார்னர் இந்த ஸ்ட்ரெயிட் வருது பாருங்கள், இங்கேருந்து ஹாம்கோல் அந்த ஹாம்கோல் கிராஸில் வந்து ஒரு டாட் பிடிச்சிக்க போகிறோம். அது எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ சென்டர் மார்க் நம்ம பண்ணிட்டோம், சென்டர் மார்க்கை ஆப்போசிட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட் வர மாதிரி 1.5 inch அளவுக்கு கேப் இட்டு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து இந்த சைடு பட்டிக்கிட்ட வந்து ஒரு டாட் வரும், அந்த டாட்டும் வந்து நான் இங்கேருந்து ஒரு 1.5 inch அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி ஒரு டாட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மூணு டாட்டும் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சென்டரில் வந்து நம்மளுக்கு கேப் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம், இது சென்டர் லைனு. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 inch அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இது கிராஸ் வந்து இப்போ இது சென்டர் டாட்டுக்கு ஒரு மார்க். இப்போ இது சைடில் வந்து ஜாயிண்ட்டு, அதே மாதிரி வந்து சென்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு லைன் பாருங்க. இப்போ இந்த கப்போட ஷேப்போட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ப்ளவுஸோட சென்டர் டாட் தான் நம்மளுக்கு மெயின். அந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சைடு அதே மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களேன்னா பாருங்கள் இன்னொரு சைடு எப்படி மார்க் பண்ணுறது சொல்லித்தரேன். பாருங்கள் இந்த சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்கு கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி விரல் வச்சு டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த விரல் அளவுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த கார்னரையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம், இந்த சைடும் ஒரு கார்னரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி மார்க் பண்ணலைன்னா நம்ம நீடியில் இருக்குது பாருங்கள், பெரிய சைஸ் நீடியில் அதை வச்சு நம்ம இந்த கார்னர்லாம் குத்தி எடுத்தோன்னா பேக் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த மார்க் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மூணு மார்க்கும் வந்து பேக் சைடில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து சென்டர் மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரும் நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டி சைடு வர இந்த டாட்டுக்கும் ஒரு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த சைட்லேருந்து 1 inch அளவுக்கு இந்த சைட்லேருந்து 1 inch அளவுக்கு ஒரு கிராஸ் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறங்க அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வந்து மார்க் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி தைக்கும்போது வந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைச்சிங்களேன்னா ரொம்ப ஈவனாக வரும். நார்மலாக நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த கப் ஷேப் தான் ரொம்ப முக்கியமான இது. நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து தைச்சிட்டோன்னா அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு மார்க் பண்ணி தைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி ஷேப்பும் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து டாட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே கிளாத்தில் வந்து நான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து பட்டன் பட்டி காஜா பட்டிக்காக ஒரு 2 inch அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 1.5 inch அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ்லேயே வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தைக்கும்போது இந்த கிளாத்தில் நம்ம தேடாமல் எடுத்து வச்சுட்டு டக் டக்குன்னு நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப கிளாத் இங்கே வரும் இந்த கிளாத் அங்கே வரும் அப்படின்னு நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். அப்போ நம்ம இதுலேருந்து எடுத்து ஒன்றுன்னா தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி வீடியோவை பார்த்து தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டியை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டியில் வந்து 4 layer வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ்லேயே வந்து நம்ம 1 meter கிளாத் எடுத்தோம் பாருங்கள், அதனால் வந்து இது 4 கிளாத் நம்மளுக்கு தேவைப்படும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ அதுக்காக வந்து நான் சேம் கிளாத்லேயே வந்து இந்த மாதிரி வந்து 4 பிட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம், பட்டியும் கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு 80 இருந்தாலும் 1 meter கிளாத் எடுத்து நீங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ்டேக் ஆனாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாத்து தேவைப்படும். அப்போ அந்த கிளாத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கிளாத்தை. இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கட்டிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம வந்து கரெக்டாக அந்த கட்டிங் வந்து கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டாக வந்து கிடச்சிரும். வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நல்லா புரியிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க.
அதே மாதிரி வந்து நிறைய பேர் இப்போ டைலரிங் கிளாஸ்லாம் போயிட்டுருப்பீங்க. போகிறவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சும் அப்போ சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்த்து நீங்கள் தெளிவாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ச் பை இன்ச்சாக ஒரு ஒரு ஸ்டெப்ஸாக நான் சொல்லியிருக்கேன், எப்படி மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும்னு. அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன், இதை நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.